வணக்கம். நேற்று பாதத்தில் உள்ள அணிகலன்கள் பார்த்தோம். இன்றைக்கு கையில் என்னென்ன அணிகலன்கள் சுவாமிக்கு போடலாம்? அது வந்து கங்கணம், வளையல், இன்னும் வேறு சில வைரவங்கள், முத்து வளையல், வைர வளையல், இதெல்லாம் போடணும். இது வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வங்கி போடுவாங்க, மேல் கை கையில் தோளில் வந்து மேல் கையிலையும் மணிக்கட்டில் போடுறது, மணிக்கட்டு மேலே போடுறது, அது வங்கி அது போடுறது, அதுதான் பார்ப்போம். அது போடுறது இது பண்ணிக்கிட்டு இது ஃபஸ்ட்டு கோட்டிங்க. இல்லாக்கர் ராசினா ரெண்டையும் பூசிக்கணும். பூசி இதையே லைட் அண்ட் ஷேடு வச்சுக்கணும். ஷேடோ பக்கத்தில் இது போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இது அந்தந்த வளையலோடைய செப்பரேஷன், என்னென்ன வளையல் போடணுமோ அதுக்கு பார்த்துக்கிட்டு அது என்னென்ன வளையல் போடணும் அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். முத்து வளையல் போடுறதுக்கு முத்து போடாப்புல பேசிக்காக என்ன போடணுமோ அதை டாக்டர்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஒன்று வங்கின்னு சொல்கிறது, பிளேனாக தங்கத்தில் மட்டும் போடுறது வங்கி. வங்கி இல்லை, வளைய கங்கணம். தங்கத்தில் மட்டும் போடுறது எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ அதை ஷேவ் பண்ணி லைட் அண்ட் ஷேட் கொடுத்தோம். இப்போ தங்கத்தில் பிளேனா கட்டி தங்கமாக இருக்கும். கங்கணம்ங்கிறது கட்டி தங்கமாக இருக்கும். இதில் லேசாக டிசைனும் காட்டலாம், காட்டலாம். அடுத்து கல் வளையல் படம். இப்போ டைட்டன் ஷேடு வச்சுட்டோம், பேசிக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கோம். இப்பிறகு அந்த கல் வளையலுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு சோப்பு கல் வளையல் போடுவோம். வங்கி வளையல் கழுத்தாப்புல சோப்பு கல் வளையல் போடுவோம். அப்புறம் இன்னொரு பச்சைக்கல் வளையல் போடுவோம். சூப்புகளுக்கு சிவப்புக்கள் வைக்கணும். டார்க்காக இருக்குது, இது நம்ம லைட்டாக அந்த ஜெல்ஸ் எல்லாம் மின்ற மாதிரி போடுறதுக்கு இதுக்கு லைட் வைக்கணும். அப்புறம் பச்சைக்கல் வைக்க, பச்சைக்கல் பார்க்கணும். பத்து போ பச்சைக்கல்
அடுத்து முத்து வளையலம், முத்து முத்துக்கு கிரே, அது அல்ட்ராமரின் ப்ளூ, பிளாக்கு, எல்லோ, லைட் எல்லோ சேர்த்தா குறு கிரே சொல்லு வரும். ஒயிட் சேர்த்தோம்னா கிரே வரும். அந்த கிரேலேயே வச்சிடலாம். கிரேயில் முத்துக்கு ஷேடாக கொடுக்கும்போது அந்த முத்து உருண்டை உருண்டையாக இருக்கும் இல்லையா, அந்த உருண்டைகளும் ஒரு சைடில் அதனுடைய இது ஷேடோ இருக்காமல் போடணும். போட்டுவிட்டு தங்க வழியில் நம்ம கல் பதிச்சிருக்கோம். அந்த கல்லுக்கு வெளியே எப்படி இருக்கும், கல்லுக்கு ஒரு லைட்டாக வரும். பச்சை பழையுடைய டிசைனுக்கு வர வேண்டும். அரும்பு அரும்பாக போட்டாப்பில் போடுவோம். கல் சுற்றி பிடிமானம் இருக்கும். இனிமே கல் நம்ம வைரம் இதெல்லாம் எப்படி பண்ணுறதோ நாளைக்கு பார்ப்போம். இதில் வைரம் பதிச்சிருக்கோம். இது டார்க் கலர்ஸ் கொடுக்கணும். ஒரு ஷேடு அதிலே டார்க் கலர்ஸ் கொடுத்தா தான் அது ஷைனிங் வரும்போது அழகாக இருக்கும். லைட்டுக்கு ஷைனிங் மின்ற இதுக்கு வந்து பொதுவாக ஷேடோ போர்ஷனில் ஜாஸ்தி காட்டாமல் லைட் போர்ஷனே காட்டுறோம். போட்டுடலாம். எல்லாத்தையும் போடணுங்கிற அவசியம் இல்லை. டெப்த்து போர்ஷனில் போடாமல் இருக்க நல்லது. பச்சைக்கல்லுக்கு ஸ்கை ப்ளூவில் அல்லது பிக்காக் ப்ளூவில் ஒரு ஒயிட் சேர்த்து லைட் ப்ளூவாக வைக்கலாம். அது இப்போ ஷைனிங் பண்ணுறது அப்போ ட்விங்க்லிங் தெரியும். தெரியும் முத்து எப்படி பிரகாசிக்கும் அப்படிங்கிற பார்ப்போம். அதில் லைட் வைக்கணும். அதில் ஒயிட்டை லைட்டாக எடுத்துக்கிட்டு அதனுடைய அவுட்லைன் முத்தனுடைய அவுட்லைன் வந்து லேசாக தெரியாமல் இருந்தால் ஷைனிங் பண்ணுறது நல்லா
அழகாக தெரியும். லைட்டிங் மின்ட்டு பார்க்கும் ஃபினிஷிங்காக அதோட ஹைலைட்ஸ் அதனுடைய உள்ள இருக்க டிசைன் எப்படி இருக்குமோ அதே இதில் மேடாக வர்ற இடத்துல மட்டும் ஹைலைட்ஸ் கொடுக்கணும். உள்ள அந்த கல்லுக்கு லைட்டிங் கொடுத்து அதில் ஷைன் பண்ணுற இடத்துல வளையலுக்கு ஷேடு போகணும், ஷேட் ஆகணும், கையில் கிடைக்கிறது ஷேடாக கிடக்கும். முடிஞ்சது. இது ஷேட் போஷன் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். வளையல் முடிஞ்சது. ஸ்ரீராம் ஸ்ரீராம். ஸ்ரீராம் முத்து வந்து நடுவில் இருக்கிற ஓரத்தில் இருந்தால் நல்லா படிச்சுன்னு தெரியும். கையிலிருந்து தனியாக ஒரு முத்து போடுறோம் அப்படின்னா அந்த முத்துக்கு தனியாக ஒரு முத்து போடுறோன்னா
இந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்காப்புல உருண்டையாக அதனுடைய த்ரீ டைமென்ஷன் மேலாக இருக்கப்பல காட்டணும். அதுக்கு அப்புறம் மொத்த மின்றபுரம் மின்றபுரம் இருக்கும். இது ஆமாம் ஒரு கல் ஒரு கல் ஒரு பண்ணுறோன்னா செப்பு கல் ஒன்று போ பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாணிக்கம் எப்படி இருக்கணும் லைட் அண்ட் ஷேட் இருக்கணும். இதில் ரொம்ப டார்க்னஸ் போர்ஷன் இருக்கும்போது ஒரு ஷேப்பு மூலம் சரி பண்ணிட்டு பண்ணுவோம். டீட்டெயில் பண்ணிட்டோம்னா இனிமேல் அப்படி கிளாரிட்டி கிளார் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்து பொதுவாக காஞ்ச பிறகு கொடுத்தா நல்லாயிருக்கும். இது இன்னும் டீட்டெயில் பண்ண பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு வழி எது வழி ஷேடோ போட்டு பிரிச்சுக்கலாம். இன்றைக்கு வளையலில் முத்து வைரம் வைக்கிறத பார்த்தோம். நாளைக்கு வைர மாலை கழுத்தில் போடுற வைர மாலையை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். வணக்கம்.